I'm going to delete the uploaded part, then only the mobile doesn't have a space to fill up. Okay, wait and see that. Okay, Tamil student, be ready. Still English, I'm going to upload it. Wait and see. Okay, bye. See. Good evening. Now, Anaja is going to talk something about a very, very important topic for a BA student. A small student, the topic is over kindergarten, and the secondary school students also. Now, I'm going to talk about very, very important methodology also, and in junior college also we can use it, in higher secondary also we can use it. See, and maths, we know that it have a 5 branches, you know, one is arithmetic, then algebra, geometry, static, statistics, vectors, and sheet afterward. There are 6 branches of mathematics. Okay, first is arithmetic, second is algebra, third is geometry, then third is static, statistics, and vector, then matrices. These are the things. First is arithmetic, second is algebra, third is geometry, then static, statistics, vector, and matrices. So these are the sides of branches. So 7, the 7 branches of our in mathematics. I have completed my BSc mathematics and MSc mathematics. Is like alpha to you, to me. These are my lover. This is my lover in my life, is my studies only. I love maths. 100 papers more than I have written in Max and MSc, BSc also. Okay, so this is Max, my soul. The studies are my soul. Okay, see, without fan, is sweat is come. If we keep a fan also, then sound is come. What can I do there? Put a fan mean voice is come. Not put a fan mean sweat. Anyway, you have to manage, you know. Okay, so you have to clean it. Okay. Abba. Okay, see, I'm going to explain about a very, very important topic. Please all pay attention there. There are 5 branches in mathematics. One is arithmetic, then second is algebra, the third is geometry, then static, statistics, vector, and matrices. Okay, in Tamil, enna solranana, Tamil enna solvangana, enniyal solvanga, arithmetic enniyal solvanga, algebra ku eluthiyal, adhaadu arithmetic na enniyal, algebra na eluthiyal, geometry na geomidi. ஜியோமிதின்னு சொல்லுவாங்க. ஜியோமெட்ரினா ஜியோமிதி, ஜியோமெட்ரி ஜியோமெட்ரினா ஜியோமிதி. ஓகே, ஜியோமிதின்னு சொல்லுவாங்க. ஸோ அரித்மெட்டிக்னா எண்ணை பற்றியது, எண்ணியல், எண்ணோடைய இயல்பை பற்றி சொல்லக்கூடியது எண்ணியல், அரித்மெட்டிக். அல்ஜிப்ரான எழுத்தோட இயல்பு, எழுத்தியல், எழுத்து பிளஸ் இயல், எழுத்தியல். அதை பிரித்து எப்படி சொல்லுறான், சில சேர்த்து சொல்லாமல். அதே போல் அரித்மெட்டிக்னா எண்ணியல், எண் பிளஸ் இயல், எண்ணோட இயல்பை பற்றியது. அல்ஜிப்ரானா எழுத்தியல், எழுத்தை பற்றி இயல்பு, எழுத்து பிளஸ் இயல், எழுத்தியல். ஜியாமெட்ரியா ஜியோமிதி, ஜியாமெட்ரினா வரைபடங்கள், அதாவது அதாவது உருவமானது உருவமற்றது, அதாவது ஒழுங்கான உருவம் உடையது ஒழுங்காத உருவங்களை பற்றி, இப்போ உருவங்கள் இருக்குல்ல அதை பற்றி படிக்கிறது, சரிங்களா. அடுத்தது மெட்ரிசஸ், மெட்ரிசஸ்னால் அணின்னு சொல்லுவாங்க. மெட்ரிஸ்னால் என்ன சொல்லுவாங்க, மெட்ரிஸ்னால் அணி சொல்லுவாங்க, மெட்ரிஸ்னால் என்ன சொல்லுவாங்க, அணி சொல்லுவாங்க. வெக்டார், வெக்டார். ஓகே, வெக்டார்னா என்னது, திசை வேகம்னு சொல்லுவாங்க தமிழில். வெக்டார்னா என்ன சொல்லுவாங்க, திசை வேகம்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார்னா அளவு, மாறாதது. ஸ்கேலார் வந்து மாறாது, ஸ்கேலார் வந்து மாறாதது, வெக்டார் வந்து திசை வேகம். அது பேரை சொல்கிறேன், ஸ்கேலார் வெக்டார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்கேலார்னா அளவு, வெக்டார்னா திசை வேகம், திசை வேகம் அதை சேர்த்து வர்றது, சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்னா நிலையானது, ஸ்டாட்டிக்னா நிலையானது, ஸ்டாட்டிக்னா நிலையானது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது எழுதி பிரகாட்டுறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா செக்ஸ்னா என்னது, ஃபுல் இயர், சரிதா. சரி, உங்களுக்கு நான் சூப்பரான கதை சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்கிலீஷில், அதுக்கப்புறம் தமிழ், ஹிந்தி, மராட்டியில் சொல்லுவேன், சரிங்களா. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அரித்மெட்டிக் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அக்ஷர் சொல்லுவாங்க, அக்ஷர் நம்பர், நம்பருக்கு அக்ஷர் சொல்லுவாங்க. எழுத்துக்கள், எண், எழுத்துக்கள் எண்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நம்பர் சொல்லுவாங்க. தெரியலையே, பார்த்துக்கங்க, தெரியல, ஹோம் ஒர்க் உங்களுக்கு. அரித்மெட்டிக் அல்ஜிப்ரானா எழுத்துக்கள், எழுத்தர் சொல்லுவாங்க. அக்ஷர்னா எழுத்து, ஏபிசிடி, ஐஇஇஉஇக்கி எப்படி வருது, அது அக்ஷர் சொல்லுவாங்க. அக்ஷர் எண்களுக்கு என்னென்னு தெரியல, அது ஹோம் ஒர்க்குங்க, பார்த்துக்கங்க. பிறகு ஜியாமெட்ரி, ஜியாமெட்ரினா என்னென்னா, ஜியாமெட்ரினா உருவங்கள், ஜியோமிதி. அது ஜியோமிதி தான் சொல்லுவாங்க ஹிந்தி மராட்டியில், என்ன சொல்லுவாங்க, ஹிந்தி மராட்டியில் ஜியோமிதி தான் சொல்லுவாங்க, சரிங்களா. ஹிந்தி மராட்டியில் என்ன சொல்லுவாங்க, ஜியோமிதின்னு தான் சொல்லுவாங்க. ஜியோமிதினா ஜியாமெட்ரி,
ஏமாந்தினா உருவங்களை பற்றி சொல்லுது. அது உருவங்கள் இருக்குது, அது பற்றியான உருவம், உழவற்ற உருவம், ரெகுலர் ஃபிகர், இர்ரெகுலர் ஃபிகர். ரெகுலர் ஃபிகர்னா ஒழுங்கான உருவங்கள், இர்ரெகுலர் ஃபிகர்னா ஒழுங்கற்ற உருவங்கள். அதை பற்றி சொல்லுது சரிங்களா. புரிஞ்சுட்டா ஒழுங்கான உருவங்கள் அது வந்து ரெகுலர் ஃபிகர், ஒழுங்கற்ற உருவங்கன்னா இர்ரெகுலர் ஃபிகர். இப்போ கோலமெல்லாம் முடிச்சு போடுதோமா அது ஒழுங்கான வருமா? சும்மா ஒழுங்காக இல்லைன்னா சும்மா பூ இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கள் இலைகளாக இருக்குல்ல, அதாவது சும்மா இஷ்டப்படி இருக்காத புள்ளி இல்லாமல் சிஸ்டமேட்டிக்கில் சும்மா இஷ்டப்படி வரது கிரியேட்டிங் சரிங்களா. அப்புறம் ஸ்டாட்டிக்குமே ஹை லெவல் ஹிந்தி தெரியாது, ஓரளவுக்கு சொல்கிறேன், ட்ரை டு டூ தெரியாது, எனக்கு கஷ்டம். அது சூப்பராக எடுப்பேன் தமிழ்னா. ஸ்டாட்டிக்னா ஓ பதிலேங்க நெய், ஐ சேரேங்க ஸ்டாட்டிக் பதிலாம் நெய், மராட்டி நெய் பதிலுது. ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் மேமே பாயிண்ட்டுக்கு பாரமேகி ஜோ பாயிண்ட் ரேத்தே பாயிண்ட் மாரி சப் குச்சாத்தினா மீன் மீடியன் மோடு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது அதெல்லாம் சராசரி கூட்டு சராசரி முகடு அதெல்லாம் வரும். அது ஹிந்தியில் தெரியாது நமக்கு. கூட்டு சராசரி முகடு இடைநிலை அளவு முகடு இன்டர்வல் இன்டர்வல்னா இடைவெளி இப்படி பற்றியெல்லாம் படிப்பாங்க. இல்லை ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது ஸ்டாண்டர்ட் டிவி